بسم الله الرحمن الرحيم. عطف البيان அதை பற்றி பேசும் பாடம். இப்போ தாபியில் கடைசி வகை அஞ்சாவது வகைக்கு வந்துட்டோம். அத்தூ பயான்னா என்ன? அத்தூ பயான் அப்படிங்கிறது தாபியே. ஆனால் அது சிஃபத்து கிடையாது, சிஃபத்து கிடையாது. ஆனால் மதுபூவை தெளிவுபடுத்தும். அத்தூ பயான் அப்படிங்கிறது வந்து தாபியே, சிஃபத்து கிடையாது, ஆனால் மதுபூவை தெளிவுபடுத்தும். பொதுவில் சிஃபத்து கொண்டு வர்றதே வந்து ஒரு ஆளுடைய பெயரை சொல்லி தெளிவில்லாமல் இருந்தால், கொஞ்சம் டவுட்டில் இருந்தால், அப்போ தான் சிஃபத்தை கொண்டு வராங்க. உதாரணமாக ஜா ஜெய்துன், ஜெய்து வந்தான். ஜெய்துனா எந்த ஜெய்து அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். அல் முஹந்திசு, இன்ஜினியரான ஜெய்து வந்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஊரில் ஒரு ரெண்டு மூணு ஜெய்து இருந்து ஜெய்துன்னு சொல்லும்போது எந்த ஜெய்துன்னு சொல்லி தெளிவு இல்லாமல் இருக்குது. அப்படிங்கும்போது முஹந்திசு, இன்ஜினியரான ஜெய்து, அல் ஆலிமு, ஆலிமான ஜெய்து அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே தெளிவு கிடைக்கும். இப்போ சிஃபத்து அப்படின்னாலே வந்து தெளிவுபடுத்தும். ஆனால் இந்த அத்தூபயானில் அத்தூபயான்கிற தாபி ஆனால் தெளிவுபடுத்தும், ஆனால் சிஃபது கிடையாது. அதுதாங்க சொல்லி கட்டுறாங்க. அப்படின்னா என்ன? ரெண்டு பேர் இருக்கும், ஒரு நபருக்கு ரெண்டு பேர் இருக்கும். ரெண்டு பேரில் வந்து ஒரு பேர் வந்து புறவலியமாக இருக்கும். முதல்ல வந்து பிரபலியம் இல்லாத பேரை சொல்லும்போது யார் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும். பிரபலியமான பேரை சொன்னோடனே டக்குன்னு நெஞ்சிரும், தெரிஞ்சு போயிடும். உதாரணமாக காமா அபு ஹஃப்ஸ், அபு ஹஃப்ஸ் அவர்கள் எழுந்து நின்றார்கள்னு சொன்னோம். இப்போ அபு ஹஃப்ஸ்னால் வந்து இது பிரபலியம் இல்லாத பேர். டக்குன்னு பிரபலியமான பேர் உமர் அப்படின்னு சொன்னோடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுந்து நின்றார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ எல்லாத்துக்கும் விளங்கிடும். இரண்டு பேர் இருக்கும், ரெண்டு பேரில் ஒரு பேர் பிரபலியமாக இருக்கும், பிரபலியமாக இருக்கும். அதாவது எது தாபியாக இருக்கோ அந்த பேர் வந்து ரொம்ப பிரபலியமான பேராக இருக்கும். இப்போ மதுபோவாக வந்திருக்கக்கூடிய அந்த அபு ஹஃப்ஸ் அப்படிங்கிற பேரை விட தாபியாக வந்திருக்கக்கூடிய உமர் அப்படிங்கிற பேர் வந்து பிரபலியமாக இருக்குது. இதுக்கு தான் அத்தூபயான்னு சொல்லுவாங்க. இப்போ காமா அப்துல்லா, அப்துல்லா நின்றார். எந்த அப்துல்லா? இப்னு உமர், உமர் அலி அல்லாஹுடைய மகன் அப்துல்லா நின்றார். இப்னு உமர் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே டக்குன்னு விளங்கிறது. இப்போ கோமலவல்லி, கோமலவல்லி வந்தார் அப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு கோமலவல்லினா யாருன்னு தெரியாது, பிரபலம் இல்லாமல் இருக்கு இந்த பேர். செல்வி ஜெயலலிதா வந்தார், ஜெய ஜெயலலிதா வந்தார் அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருது. ஜெயலலிதாவுடைய உண்மையான பேர் தான் வந்து இந்த கோமலவல்லி அப்படிங்கிறது. அப்புறம் கோமலவல்லி அப்படிங்கிற பெயரை விட, பெயரை விட ஜெயலலிதா அப்படிங்கிற பேர் வந்து ரொம்ப பிரபலியமாக இருக்குது. இந்த மாதிரி உள்ளதுக்கு தான் வந்து அத்ஃபுல் பயான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முகமது அலி வந்தார்னா தெரியாது, பழனி பாபா அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ முகமது அலி அப்படிங்கிற அவருடைய உண்மையான பேரை விட பழனி பாபா அப்படிங்கிற அந்த பட்ட பேர் தான் வந்து பிரபலியமாக இருக்குது. ஒரு மனிதருக்கு ரெண்டு பேர் இருந்து அந்த ரெண்டு பேரில் வந்து எது பிரபலியமாக இருக்கோ அதுதான் அத்தூபயான் அப்படிங்கிறது இங்கே தெளிவுபடுத்துகிறாங்க. இப்போ அந்த அத்தூபயான் இருக்க, அத்தூபயான் வரும் பொழுது பதிலையும் வந்து நம்ம வந்து அத்தூபயானாக வைக்கலாம். எது பதிலாக வருதோ அது அத்தூபயான்னு சொல்லலாம். எது அத்தூபயான் வருதோ அதை பதிலாகவும் சொல்லலாம். அத்தூபயானாக வரக்கூடிய பதிலாகவும் சொல்லலாம், பதிலாக வரக்கூடியது அத்தூபயானாகவும் சொல்லலாம். இந்த வாசகத்தில் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஜானி ஜெய்துன், ஜெய்து வந்தான். அஹூக்கு அவனுடைய சகோதரன் வந்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது பதிலாகவும் சொல்லிக்கலாம், அத்தூபயானம் சொல்லிக்கலாம். விகிதமாக அப்படி வரும்.
ஆனால் ஒரே ஒரு கவிதையிலே மட்டும் அத்துபயானம் வந்திருக்கக்கூடியது. வார்த்தையில் பதிலை கொண்டு குழம்பாது. இது பதிலாக அத்துபயானம் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஏற்படாது. இது அத்துபயான் தான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தி சொல்லிடலாம். எப்படி அதில் என்ன இது இருக்கு, சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், உதாரணமாக ஒரு கவிதை ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் நான் இபுனுத்தாரிக்கில் பிக்ரி என்பவனை வீழ்த்தியவனின் மகனாக இருக்கும். பிக்ரி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய போர் வீரன். ஐ பிஷிரின் பிஷிர் என்ற வீரனை வீழ்த்தியவனின் மகனாக இருக்கும். பிக்ரி அப்படிங்கிறது ஒரு பேர், பிஷிருங்கிற பேர். இந்த பிக்ரி அப்படிங்கிற பேரை விட பிஷிரின் அப்படிங்கிற பேர் வந்து ரொம்ப பிரபலியமானது. பிக்ரியை வீழ்த்தியவன் மகனாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பிக்ரினா யார் அப்படின்னு சொல்லி டவுட் வருது. டக்குன்னு பிரபலமான பேர் பிஷிர்னு சொன்ன உடனே பிஷிரை வீழ்த்தியவன் மகனாக இருக்குன்னு சொன்ன உடனே விளங்கிறது. இப்போ நமக்கு இது அரபு நாட்டு பேர் அப்படிங்கிறனால தெரியாமல் இருக்குது. அரபு நாட்டில் சொல்லும் பொழுது பிக்ரிங்கிற பேரை சொன்னால் விளங்காது, பிஷிருங்கிற பேரை சொன்னால் விளங்கிடும். அரபு நாட்டில் பிரபலியமான ஒரு வீரர் அலைஹி தைரு, அவர் மீது தர்கபுஹு உக்வா, அவர் வீழ்வதை பறவைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. பிஷரை வீழ்த்தியாச்சு, இப்போ எப்போ ரூஹு போகுது அப்படிங்கிறத பறவைகள் செய்து வட்டமிட்டு அவன் எப்போ தலையை கீழே வைப்பான் விழுவான் அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி படிக்கிறான். இப்போ நமக்கு என்ன நோக்கம் அப்படின்னா, பிக்கர்லேருந்து பிஷிருங்கிற அத்துபயானம். இந்த இடத்துல வந்து இந்த பிஷிருங்கிற பதிலாக வைக்க முடியாது. ஏன் வைக்க முடியாது? இப்போ தாரிக்கு அப்படிங்கிறது ஆமில், பிக்கிரிங்கிற மாமூல், அதுலேருந்து இது வந்து அதுபயான். இந்த இடத்துல பதிலாக வச்சா, பதிலாக வைக்கும்போது இப்போ பிக்கிர் எடுத்துகிட்டு பிக்கிருங்கிற மாமூலை எடுத்துகிட்டு, தாரிக்குடைய ஆமிலான பிக்கிர் இருக்குல்ல மாமூல், இந்த பிக்கிர் எடுத்துகிட்டு பிஷரை கொண்டு இதில் வச்சா பொருத்தமாக இருக்கணும். எதை நாம் பதில்னு சொல்கிறோமோ, பதிலாக வைக்கும் பொழுது முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆமில் வந்து மீண்டு வரும். ஆமில் வந்து மீண்டு வரும். இப்போ தாரிக்கு அப்படிங்கிற ஆமில் இந்த இடத்துல வச்சா தா அத்தா இபுனு தாரிக்கு பிஷிரின் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக இருக்கணும். இன்னும் அப்படி கரெக்டாக இருக்கானா அங்கே இருக்காது. ஏன் இருக்காது? அத்தாரிக்கில் அலிஃபாம் வந்திருக்கு. அத்தாரிக்கு பிஷிரின்னு சொன்னோம், பிஷிரி வீழ்த்தியவன் மகன் சொன்னோம் அப்படின்னா முலாஃபில் வந்து அலிஃபாம் இருக்குது, முலாஃப் இலைகளில் அலிஃபாம் இல்லை. முலாஃப் இலைகளில் அலிஃபாம் இல்லாமல் முலாஃபுலாம் வந்து அலிஃபாம் வச்சு சொல்கிறது கூடாது. இப்போ ஆமிலை மீட்டி கொண்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. பதிலாக வச்சா அப்படி ஆமிலை மீட்டி கொண்டு வரணும், கொண்டு வரும்போது இப்படி ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. முலாஃபில் அலிஃபாம் வந்து முலாஃப் இலைகளில் அலிஃபாம் இல்லாமல் இருக்குது அத்தாரிக்கு பிஷர்னு சொல்லும்போது. அதனால் இந்த இடத்துல வந்து பதிலாக வைக்க முடியாது. அத்தாருக்கு அல் பிக்கிரி அப்படின்னு சொல்லும் பொழுது முலாஃபிலைகள் அலிஃபாம் இருக்கிறனால முலாஃபில் அலிஃபாம் வரலாம், அதனால் கூடும். இங்கே கரெக்டாக சட்டப்பிரகாரம் வந்திருக்கு. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து அல் பிக்கிரி பிஷிரிங்கிறத வந்து அத்துபயான தான் வைக்க முடியுமோ ஒழிய பதிலாக வைக்க முடியாது. இது பதிலாக அத்துபயானா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல என்ன செய்யாது, குழம்பாது அப்படிங்கிற ஒரு தகவலையும் இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இன்ஷால்லா இது வந்து விளங்கட்டாலும் நீங்கள் வந்து இதை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறா இருந்தாலும் வாட்ஸ்அப் எனக்கு கேட்டு தெளிவுபடுத்திக்காங்க. அத்துஃபுல் பயான், அத்துஃப் பயானை பற்றி பேசும் பாடம் அல்ல. அத்துஃபுல் பயான், அத்துஃப் பயான் என்பது தாபியுன், தாபியாக இருக்கும். கைரு சிஃபத்தின், சிஃபத் அல்லாத தாபியாக இருக்கும். யூலிஹு மத்புஆஹு, மத்புவை தெளிவுபடுத்துகின்ற சிஃபத் அல்லாத தாபியாக இருக்கும். ஒஹுவ, இந்த அத்துபயான் என்பது அஷ்ஹரு இஸ்மை இஸ்மை ஷையின், ஒரு பொருளுடைய இரண்டு பேரில் பிரபலியமானதாக இருக்கும். நஹு உதாரணமாக காமா அபு ஹப்ஸ், அபு ஹப்ஸ் அவர்கள் எழுந்து நின்றார்கள். ஐ உமர் அலியுல்லாஹு தலன் எழுந்து நின்றார்கள் என்பதைப் போல காமா அப்துல்லா எழுந்து நின்றார். ஐ இப்னு உமர், அப்துல்லா உமர் அலியுல்லாஹுடைய மகனார் எழுந்து நின்றார்கள் என்பதைப் போல. வலா எல்தபிசு அத்துஃபுல் பயான், அத்துஃபுல் பயான் குழம்பாது. பில் பதிலி,
பதிலை கொண்டு குழம்பாது லஃப்லன். வெளிப்படையாகவே ஃபி மிசிலி கௌலி ஷாயரி இந்த கவிஞருடைய சொல் போன்றதிலே வெளிப்படையாகவே லெஃப்லை கொண்டு பதிலை கொண்டு குழம்பாது. ஆனால் நான் இப்னு தாரிக்கில் பிக்ரி, பிக்ரி என்ற வீரனை வீழ்த்தியவனின் மகனாக இருக்கும். ஐ பிஷிரின், பிஷிர் என்ற அந்த வீரனை வீழ்த்தியவன் மகனாக இருக்கும். அலைகி அவன் மீது அத்தயிறு பறவை தர்க்கபுகு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது, குவான் வீழ்வதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது என்பதை போல. அல்லாஹ் ஜல்லஷானஹு தாலா அவனுடைய இல்மில நினைவாற்றல அறிவாற்றல நின்றா இல்லை, உடல் ஆரோக்கியத்தில் பொருளாதாரத்தில் மன மகிழ்ச்சியில் எல்லா நன்மையில் அல்லாஹ் உங்களுக்கு மென்மேலும் பரக்கத்தும் ரஹமத்தும் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாதுஹு.